பெரியார் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் அல்ல. பல சமயங்களில் அவர் ஜாதிய மற்றும் வர்க்க சார்புடன் நடந்து கொண்டார் என்ற தவறான குற்றச்சாட்டு அவர் மீது இன்றளவும் உள்ளது. அடிப்படையில் கூலி உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு பெரியார் ஆதரவு கொடுக்கவில்லைதான். காரணம், அவர் ஓரணா கூலியை இரண்டனாவாக உயர்த்த போராடுவதால் எந்த நன்மையும் நிகழப்போவதில்லை, உழைக்கும் மக்களுக்கு முதலாளிகளுக்கு இணையான லாப பங்கீடு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். கூலி உயர்வை போராடி பெறுவதால் அந்த இழப்பை முதலாளிகள் பொருளின் விலையில் சேர்ப்பார்கள், விலைவாசி உயரும், அது உழைக்கும் மக்களின் தலையில்தான் மீண்டும் சுமையாக வந்து நிற்கும் என்பதே பெரியாரின் நிலைப்பாடு. என்றாலும் வர்க்க ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் உழைக்கும் மக்கள் நசுக்கப்பட்ட போதெல்லாம் பெரியார் தனது எதிர்ப்பை பதிவு செய்ய தவறியதில்லை. கீழ்வெண்மணி படுகொலை சமயத்தில் பெரியார் கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு ஆதரவாக இருந்தார். பெரியார் இனப்பற்றால் அச்சம்பவத்தை கண்டிக்கவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவை இன்றளவும் பேசுபொருளாக இருக்கின்றன. பெரியார் ஒன்றும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்லவே. அவரது கருத்தும் கூட, நான் சொல்வதையே அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே, உன் அறிவு கொண்டு சிந்தித்து முடிவெடு என்றுதானே சொல்கிறார். 1968 டிசம்பர் 25 இரவு கீழ்வெண்மணியில் விவசாய கூலிகள் எரித்து கொள்ளப்பட்ட போது தமிழகமே அதிர்ந்தது. அப்போது பெரியார் உடல்நலக் குறைவால் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். டிசம்பர் 27 மற்றும் 29 தேதிகளில் வெளியான விடுதலை நாளிதழில் ஆசிரியர் கி. வீரமணி இத்தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். உடல்நலக் குறைவு காரணமாக உடனடியாக பெரியார் எந்த எதிர்வினையும் செய்ய இயலவில்லை என்றாலும், பிறகு கீழ்வெண்மணியை தடுப்பது எப்படி என்ற தலைப்பில் 28/12/1968 இரண்டு அறிக்கைகளை வெளியிட்டார். 12/1/1969 அன்று செம்பனார் கோயிலில் நடந்த கூட்டத்திலும் பெரியார் கீழ்வெண்மணி சம்பவத்தை கண்டித்து பேசியிருக்கிறார். கோபாலகிருஷ்ண நாயுடுவிற்கு 1970 நாகப்பட்டினம் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் கோபாலகிருஷ்ண நாயுடு. 4 ஆண்டுகள் 3 மாதங்கள் தொடர்ந்த விசாரணையானது முடிந்த பிறகு நாயுடு மீது எந்த குற்றமும் இல்லை, காரில் செல்கிறவர் இறங்கி வந்து குடிசைகளை எரித்தார் என்பது நம்பும்படியாக இல்லை என சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கோபாலகிருஷ்ண நாயுடுவை விடுதலை செய்தது. இந்த அரிய தீர்ப்பை எழுதியவர் நீதிபதி மகராஜன். தீர்ப்பு சொல்லப்பட்டது 1975 ஏப்ரல் 6. இந்த தீர்ப்பை எதிர்த்து பெரியார் ஏதும் கூறவில்லை, மௌனமாக இருந்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஆம், அவர் அன்று மௌனமாகத்தான் இருந்திருக்க முடியும். காரணம், தீர்ப்பு வெளியாவதற்கு 2 வருடம் முன்பு, அதாவது 1973 டிசம்பரில் பெரியார் இறந்து போனார். இன்னொரு முக்கியமான செய்தி, கோபாலகிருஷ்ண நாயுடு கீவளூர் வந்திருந்த பெரியாரை சந்திக்க முயற்சிக்கிறார். ஆனால் பெரியாரோ, என்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை கோர்ட்டில் சொல்ல சொல்லு, அவரையெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, அவரை கண்ணால் பார்க்கவே விருப்பமில்லை, போகச் சொல்லு என கோபத்துடன் மறுத்துவிட்டார். அப்போது முதல்வராக இருந்த அண்ணா கீழ்வெண்மணி கலவரத்தை விசாரிக்க கணபதியா கமிஷன் என்ற தனிநபர் கமிஷனை அமைத்தார். அதில் சாட்சியம் அளித்த நாகை SS பாட்ஷா இதனை பதிவு செய்துள்ளார். எனவே பெரியார் தன்னளவில் ஜாதிய வர்க்க சிந்தனை கொண்டவராக இருந்தார் என்பதும், கீழ்வெண்மணி குறித்து அவர் தனது எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்பதும் உண்மையல்ல.